ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சம்பந்தமான ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான். அதாவது தமிழ் படங்கள் மற்ற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு எப்படிலாம் காமெடி பண்ணியிருக்காங்க அப்படின்றத. அந்த வீடியோட பாகம் 2 தான் இந்த வீடியோ. அந்த பாகம் 1 வீடியோவை பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு வாங்க, ரொம்பவே ஜாலியாக இருக்கும். அதன் தொடர்ச்சியாக வேற என்னென்ன படங்கள் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள், ரொம்பவே ஃபன்னியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போகுது. இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவது நான் சொல்ல போற படமே 2011 ரிலீஸ் ஆன எங்கேயும் எப்போதும் படம் தான். இந்த படத்துல வந்து நம்ம ஜெய், அஞ்சலி, சர்வானந்த், அனன்யா அப்படின்னு நிறைய நடிகர் பட்டாளமே நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை நம்ம பெங்காலி ஆளுங்க விட்டு வைப்பாங்களா? ஏன்னா ஏற்கனவே இது தமிழ் ஒரு வெற்றி படம். எம் சரவணன் இந்த இயக்குனரோட முதல் படம் கூட. இந்த படத்தை அப்படியே பெங்காலியில உல்டா பண்ணி போஜேனா சே போஜேனா அப்படின்ற மாதிரி படம் எடுத்தாங்க. 2012 வருஷம் அடுத்த வருஷமே எடுத்துட்டாங்க. இந்த படம் வந்து ஒரு ரொமான்டிக் டிராமா மற்றும் கதை எல்லாமே அப்படியே உல்டா பண்ணி எடுக்கப்பட்டது தான். இந்த படத்தோட ஹீரோ கூட சோகம் சக்கரவர்த்தி அப்படின்றாங்க. இவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோல இவர் ஏகப்பட்ட படங்களை சொதப்பல் பண்ண விஷயத்தெல்லாம் நான் பேசியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம தமிழ் எடுத்த பையா மற்றும் ஆட்டோகிராஃப் படத்தெல்லாம் இவர் தான் பெங்காலியில ரீமேக் பண்ணி கலக்கு கலக்குன்னு கலக்கியிருப்பாரு. இருந்தாலும் இந்த படம் எப்படிங்க ஓடிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெங்காலியில ஒரு நல்ல வெற்றி படம். அது இப்ப இரண்டாவது நான் சொல்ல போற படம் தான் 2004 வருஷம் நம்ம பாலாஜி சக்திவேல் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு வித்தியாசமான காதல் கதை கொண்ட காதல் படத்தை பத்தி தான் சொல்ல போறேன். இந்த படம் வந்து இங்க ஒரு வித்தியாசமான படம், ஒரு நல்ல வெற்றி படம் அப்படின்னு சொல்லலாம். இதே படத்தை 2008 வருஷம் பெங்காலியில சிரோதினி துமி ஜே அமர் அப்படின்ற பேர்ல எடுத்தாங்க. அதே ஸ்கூல் பொண்ணு, அதே மெக்கானிக் பையன், அதெல்லாம் ஓகே. படம் ஓடிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 கோடி ரூபா பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க, 2 கோடி ரூபா படம் கலெக்ஷன் பண்ணி பாக்ஸ் ஆபீஸ் சக்சஸ் ஆயிடுச்சு. இதனை தொடர்ந்து இந்த பேர் வந்து ரொம்ப ராசி ஆயிடுச்சு போல இருக்கு. இந்த படத்தின் 2 எடுத்தாங்க, சீக்வல் கிடையாது. 2 என்ன பேர்ல அப்படின்னா, சிரோதினி துமி ஜே அமர் 2 அப்படின்னு எடுத்தாங்க. அது எந்த படத்தோட, எந்த தமிழ் படத்தோட ரீமேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே பாலாஜி சக்திவேல் 2012 வருஷம் எடுத்த வழக்கு எண் 18-9 அந்த படத்தை அப்படியே உல்டா பண்ணிட்டாங்க. படம் அங்கே ஓடிச்சான்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவு நல்லா தான் ஓடிச்சு. ஏன்னா வித்தியாசமான கதைகளும். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த படத்தில் வந்து அதாவது வழக்கேன் 18-9 ஒரு பொண்ணுக்கு வந்து ஆசிட் அட்டாக் ஆயிருக்கும். அதே பொண்ணு, அந்த பொண்ணு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊர்மிளா மகந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே பொண்ணு தான் அப்படியே பெங்காலியில் போய் இதே கதாபாத்திரத்தை நடித்து அங்கேயும் வெற்றி படம் ஆகிட்டாங்க. இந்த வழக்கேன் 18-9 இப்போ இந்த லிஸ்ட்ல மூணாவது நான் சொல்ல போற படம் தான் 2007 வருடம் நம்ம ஜெயம் ரவி மற்றும் பாவனா நடித்து எழில் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த படம் தான் தீபாவளி. இந்த படம் வந்து இங்க வித்தியாசமான கதைகளம் கொண்டனால ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லான படமாச்சு. இதே படத்தை 2013 வருஷம் பெங்காலியில தீவானா அப்படின்ற பேர்ல ரீமேக் பண்ணாங்க. இந்த படத்தில் நடித்தவர் தான் பெங்காலி சூப்பர் ஸ்டாரான ஜீத். இவரை பத்தி தெரியணும்னா இதுக்கு முன்னாடி போட்ட அந்த பார்ட் 1 வீடியோ பாருங்க, அதுல எவ்வளவு பெரிய படங்கள்லாம் இவர் வந்து ரீமேக் பண்ணியிருக்காருன்னு தெரியும். மற்றும் இந்த படத்துல இவருக்கு ஜோடியா நடிச்சவங்க சரபந்தி சாட்டர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. இவங்க நிறைய படத்துல வந்து பெரிய பெரிய படத்துல எல்லாம் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்து நான் சொல்ல போற படங்கள் எல்லாம் தெரியும், இவங்க தான் ஹீரோயினா அப்படின்னு சொல்லிட்டு. தீவானா எப்படிங்க ஓடுச்சு அப்படின்னா, பெரிய பிளாக் பஸ்டரு பெங்காலியில. இப்போ இந்த லிஸ்ட்ல 4வது நான் சொல்ல போற படம் தான் 2006 வருடம் நம்ம சூர்யா, ஜோதிகா மற்றும் பூமிகா நடிப்பில், ஞானவேல் ராஜா அவர்களின் தயாரிப்பில், என் கிருஷ்ணா அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த படம் தான் சில்லுன்னு ஒரு காதல். இங்க வந்து ஓரளவுக்கு ஒரு பாக்ஸ் ஆபீஸ் சக்சஸ் ஆன படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இருந்தாலும் நம்ம கிருஷ்ணா அவர்களே ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, அவர் செய்த ஒரு சில டைரக்ஷன் மிஸ்டேக்னால இந்த படத்தோட வெற்றி கொஞ்சம் ஆரம்பத்துல பாதிக்கப்பட்டது, அப்புறம் போக போக பிக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து இந்த படத்தை நம்ம பெங்காலியில மறுபடியும் ரீமேக் பண்ணாங்க. பெங்காலியில இல்ல, மராத்தியில ரீமேக் பண்ணாங்க. 2015 வருஷம் தூ ஹீரே அப்படின்ற பேர்ல இந்த படத்தில் நடித்தவர்கள் தான் ஸ்வப்னில் ஜோஷி மற்றும் சாய் தம்பர்கர் அப்படின்றாங்க. இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3.5 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுத்தாங்க. கிட்டத்தட்ட 6.5 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணி ஒரு பாக்ஸ் ஆபீஸ் சக்சஸ் ஆன வெற்றி படமா அமைஞ்சது சில்லுனூர் காதல் படமான ரீமேக்கின் தூ ஹீரே. இப்ப 5வது நான் சொல்ல போற படம் தான் 2013 வருஷம் நம்ம நிவின் பாலி மற்றும் நசிரியா இவங்க ரெண்டு பேரும் நடிச்சு அல்போன்ஸ் புத்திரன் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த படம் தான் நேரம். ரொம்பவே வித்தியாசமான கதைக்களம் கொண்ட வித்தியாசமான படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் மலையாளம் மற்றும் தமிழ்ல சேம் டைம் ஷூட் பண்ணாங்க, மற்றும் சேம் டைம் ரிலீஸும் பண்ணாங்க, ஒரே மாசத்துல டிஃபரெண்டான டேட்ஸ்ல. இந்த படம் 2013 இங்க உருவாயிருந்தாலும், 2015 வருஷம் இதே மராத்தியில இந்த படத்தை வந்து டைம் பரா வெயிட் அப்படின்ற மாதிரி எடுத்தாங்க. டைம் நம்மளுக்கு வெயிட் பண்ணாது அப்படின்றது அர்த்தம். இந்த படத்தோட ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஷன் பிரதான். மற்றும் இந்த படம் ஹிட்டா ஃப்ளாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூப்பர் ஹிட் படங்க, ரொம்ப நல்லா ஓடிச்சா. பாபி சீமாவை பாருங்க எப்படி இருக்காரு, நம்ம பாபி சீமா வந்து நல்லா கொழுகொழுன்னு இருப்பாரு, அங்கே பாபி சீமா வந்து கொஞ்சம் ஒல்லியாகிறாரு. எப்படியோ படம் 2 லாங்குவேஜ்லையும் ஹிட்டு அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ 6வது நான் சொல்ல போற படம் தான் 2006 வருடம் நம்ம தனுஷ் மற்றும் ஸ்ரேயா சரண் அவர்களின் நடிப்பில், பூபதி பாண்டியன் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு டிஃப்ரெண்டான காமெடி ஜாலி படம் தான்
திருவிளையாடல் ஆரம்பம். இந்த படத்தோட பேர் ஆரம்பத்தில் திருவிளையாடல் தான் வச்சாங்க. ஏகப்பட்ட சர்ச்சை வந்தோன்னா திருவிளையாடல் ஆரம்பம் அப்படின்னு மாத்திட்டாங்க. இந்த படத்தை கரெக்டாக 6 வருஷம் கழிச்சு 2012 பெங்காலியில் இடியட் அப்படின்ற பேரில் இந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணாங்க. இந்த படத்தில் ஹீரோவான அன்குஷ் ஹஸ்ரா அப்படின்னு ஒருத்தர் நடித்தார். மற்றும் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ஃபேமஸான பெங்காலி ஹீரோ என்னான சரபந்தி சாட்டர்ஜி, அதில் இவங்க தான் ஹீரோயினாக நடித்தாங்க. இந்த படம் நல்லா ஓடிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லா ஓடிச்சு. இந்த படத்தோட பட்ஜெட்டே கிட்டத்தட்ட 2.5 கோடியில் எடுத்திருந்தாங்க. ஆனால் அப்படியே டபுளாக கலெக்ஷன் பண்ணி வெற்றி அடைஞ்ச படம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஒரு ஜாலியான என்டர்டெயின்மெண்ட் படம். இப்ப அடுத்தபடியா 7வது நான் சொல்ல போற படம் எது தெரியுங்களா? 2013 நம்ம அட்லிகுமார் அவர்களின் இயக்கத்தில் நம்ம ஆர்யா, நயன்தாரா, ஜெய் மற்றும் நசிரியா இவங்க எல்லாருமே நடிச்சு ஒரு ரொமான்டிக் அழகான காமெடி படமான ராஜா ராணி. இந்த படத்தை கூட இவங்க விட்டு வைக்கலங்க பெங்காலியில. என்னென்ன படம்லாம் இங்கே இட்டாதோ எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுறது. அப்படியே என்ன பேரில் அங்கே வந்து பெங்காலியில் ரீமேக் பண்ணாங்கன்னா சுது துமாரி ஜோனியா அப்படின்ற ஒரு பேரில் பண்ணாங்க. அதாவது இதோட அர்த்தம் என்னன்னா ஒன்லி ஃபார் யூவா அர்த்தம். சரி ஓகே, அதெல்லாம் ரைட்டு. இந்த படம் எப்படிங்க இருந்தது, யாருங்க ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோ தான் சோகம் சக்கரவர்த்தி. இதுக்கு முன்னாடி பார்ட் ஒன்ல இவர் தான் நம்ம அஜித் அவர்களின் தீனா படத்தெல்லாம் நடிச்சாரு, போய் பாருங்க சமத்தமாஷா இருக்கும். இந்த படத்தின் ஹீரோயின் சரபந்தஜி சாட்டர்ஜி. இதுக்கு முன்னாடி சொன்ன இல்லைங்களா 2-3 ஹிட் படங்கள்லாம் நடிச்சாங்கன்னு, அதே ஹீரோயின் தான் இந்த படத்துலயும் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வெற்றியா தோல்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் சூப்பர் ஹிட் படம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 3.5 கோடி ரூபாய் பட்ஜெட்ல இந்த படத்தை எடுத்திருக்காங்க. 6 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணி வெற்றி படம் ஆயிடுச்சு. இப்போ பெங்காலில தான் இந்த படத்தை சுட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா, ஒடிசாலையும் சுட்டுருக்காங்க. தூ ஜே சே அப்படின்ற பேர்ல ஒடிசாலையும் ரீமேக் பண்ணி அங்கேயும் இந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சான். இப்போ இந்த லிஸ்ட்ல கடைசியாக நான் சொல்ல போற படம் தான் 2015 இங்க தமிழ்ல ரிலீஸ் ஆகி நிறைய அவார்டுகளை வாங்கி குவித்த, நல்ல பாராட்டுகளை வாங்கி குவித்த காக்கா முட்டை. இந்த படத்துல வந்து சின்ன பசங்க 2 பேர் நடிச்சிருப்பாங்க. ஒரு ஜாலியான ஒரு படம். இந்த படத்தோட கதையெல்லாம் சொல்லி எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தின் இயக்குனர் தான் நம்ம எம் மணிகண்டன். இந்த படம் வந்து இங்க ஒரு பெரிய வெற்றி படமா இருந்தாலும் இந்த படத்தை 2016 மராட்டியில ரீமேக் பண்ணிட்டாங்க. ஆஃப் டிக்கெட் அப்படின்ற பேர்ல, ஆஃப் டிக்கெட்னா 2 பசங்க இல்ல அரை டிக்கெட் அப்படின்ற மாதிரி பேர் வச்சுட்டாங்க. இந்த படம் அங்கே ரிலீஸ் ஆகி இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்குலாம் போய் பல பாராட்டுகள் விருதுகளை பெற்றுச்சான். மற்றும் இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லான படம் அமைஞ்சது மராட்டியில. இந்த படத்தின் இயக்குனர் சமித் காக்கநாடு அப்படின்றாங்க. அவருக்கும் இந்த படத்தின் மூலயமாக நல்ல பேர் கிடைத்து விட்டது அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம். யார் சொன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தத்துவத்தை சொன்னா அனுபவிக்கிறாங்க ஆராயக்கூடாது அப்படின்னு நம்ம உலகநாயகனே சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் நான் சொல்ல நினைத்த ஒரு சில தமிழ் படங்கள் வந்து ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடத்தையும் தாண்டி வேற மொழிகளில் ரீமேக்கான படங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல இன்னும் நிறைய படங்கள் இருக்கு. இந்த வீடியோக்கு ஓரளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா இதோட பார்ட் 3 போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்ட் 1 பார்த்து அதையும் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி.